5 newton hangs from a point C. ஒரு weight Aங்கற ஒரு weight இருக்கு. அதோட weight எவ்வளவு 105 newton அது எங்க தொங்கிட்டு இருக்கு அப்படினா point C ல என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த 105 newtonங்கிறது point C ல இருந்து தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? AC is inclined at 60 degree. So AC னு ஒரு cable இருக்கு. So AC அது எவ்வளவு degree inclined? 60 degree inclined to the horizontal. ஹரிசனில் பொறுத்து 60 டிகிரி என்ன பண்ணுது? இன்க்ளைண்டாக இருக்குது. அண்டு பிசி இஸ் 45 டிகிரி டு தி வெர்டிக்கல். ஸோ பிசி அது வெர்டிக்கல் பொறுத்து எவ்வளோ டிகிரி இருக்குது? ஸோ இந்த டிகிரியும் இந்த 2 டிகிரியும் மட்டும் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. இதுதான் கொஷின். இந்த டிகிரியும் இந்த டிகிரியும் கொடுத்துட்டாங்க. ஆஸ் ஷோன் இன் ஃபிகர் டிட்டர்மைன் தி ஃபோர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் ஏசி அண்ட் பிசி. இந்த ஏசியில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த பிசியில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நான் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதை எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னா இது வந்து நமக்கு 90 டிகிரின்னு தெரியும். இது 90, இது 45, கண்டிப்பாக இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 45 தான் இருக்கும். ஏன்னா ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180. இங்கே ஒரு 45, இங்கே 90 போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே எவ்வளோ தான் இருக்கும்? 45 டிகிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. இது 60 டிகிரினா இது கண்டிப்பாக இது எவ்வளோ தான் இருக்கும்? 60 தான். ஏன்னா நேராக ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா இது 90, இது வந்து 60 அப்படின்னா இந்த பக்கம் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 30. ஸோ 30, 60 கண்டிப்பாக இது 90. ஸோ எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இதில் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இங்கே வெயிட் வந்து கீழே டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன், ஹரிசெண்டல் லைன் வரைஞ்சிட்டேன். இது வெயிட் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அது எவ்வளவு? 105 நியூட்டன். சிஇ சியிலிருந்து இக்கு 105 இந்த வேல்யூ எழுதிட்டேன். அடுத்து இங்கே ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆங்கிள்? 60. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆங்கிள்? 45. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45, இது வந்து எவ்வளோ? 60. ஸோ எனக்கு இப்போ லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம், ஏன்னா 3 ஃபோர்ஸு அவுட்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டிசிபி எடுக்கிறேன். டிசிபி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதோட சைன் ஆங்கிள் என்னது? இது 90, இது 60, மொத்த ஆங்கிள் எவ்வளோ? 150. இது 60 நமக்கு கொடுத்துருக்குற ஆங்கிள், இந்த ஆங்கிள் எவ்வளோ? 90 நமக்கு தெரியும், ரைட் ஆங்கிள் 90. ஸோ மொத்தம் 150. ஸோ சைன் 150. அடுத்து டிசிஏ எடுக்கிறேன், இதோட ஆப்போசிட் ஆங்கிள் எவ்வளோ? இது 45, இது எவ்வளோ? 90. மொத்தம் எவ்வளோ? 135. சைன் 135. அடுத்து டிசி எடுக்கிறேன், இந்த இதை எடுக்கும்போது இதோட ஆப்போசிட் ஆங்கிள் எவ்வளோ? ஏற்கனவே இங்கே 45, இங்கே ஒரு 60 போயிடுச்சு, 105 போயிடுச்சு. அப்போ 180 இல்லை, ஏன்னா இது மொத்தம் ஆங்கிள் எவ்வளோ? 180. ஒரு அரை வட்டம் மாதிரி இருக்கா? அரை வட்டம்னா எவ்வளோ? 180 டிகிரி. அந்த 180 இங்கே எவ்வளோ போயிடுச்சு? இங்கே 60, இங்கே ஒரு 45, மொத்தம் 105 போயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 180 இல்லை, 75. ஸோ டிசி எடுக்கிறேன், இதோட ஆப்போசிட் ஆங்கிள் வந்து சைன் 75. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிசிபி சைன் 150 தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே நவுன் வேல்யூவாக இருக்கு இல்லையா, அதனால் இதை ஈக்குவேட் பண்ணுறேன். இல்லை இப்போ என்ன தெரியாது, டிசிபி வேல்யூ தெரியாது, மீது எல்லா வேல்யூவும் தெரியும். இது டிவைடில் இருக்க இந்த பக்கமான மல்டிபிள் ஆகும். ஸோ டிபி சிபியோட வேல்யூ வந்து 54.35 நியூட்டன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், டிசிபி வேல்யூ கிடச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், ஒன்னையும் டூவையும் தேர்டையும் யூஸ் பண்ணலாம், அல்லது டூ அண்டு ஃபஸ்ட்டு கூட என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ டிசிஏ டிசி ஈக்குவல் டு 105 சைன் 75. ஸோ இதில் என்ன தெரியாது, டிசிஏ வேல்யூ தெரியாது, மீது எல்லா வேல்யூவும் தெரியும். ஸோ டிசிஏ இங்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுறேன், டிசிஏ வேல்யூ வந்து 76.86 நியூட்டன். ஸோ அவ்வளோதான்.